வெல்கம் டு அவசனரி. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்துட்டு இந்த பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, பால் பொங்கிருச்சு. பால் பொங்கினதும் நம்ம வந்து ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 லெமன் அல்லது 1/2 லெமன் எடுத்துக்கலாம். 1/2 லெமன் எடுத்து சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஏன் லெமன் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த பால் தெரியறதுக்காக நம்ம லெமன் சேர்த்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும், தெரிஞ்சு வந்துடும். தெரிஞ்சு வந்ததும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வடியில் ஏதாவது ஒரு கிளாத்து பாலை வடிகட்டுறதுக்காக வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லெமன் விட்டுருக்கிறதுனால அந்த லெமனோட ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் விட்டு அதை அப்படியே கிளறி விட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி வாட்டர் விட்டு நம்ம இதை அலசிட்டு இதை நல்லா புழிஞ்சு தண்ணிலாம் கம்ப்ளீட்டாக வெளியாகிற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ 30 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா வந்து இழுத்து இழுத்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சாச்சு. ஓகே, இந்த மாதிரி பதம் வந்துடும், ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டிக்கலாம். இதில் வந்து 10 குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா நிறையா வரும். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் போடுறேன். அது 10 to 12 அந்த ரேஞ்சுக்கு நமக்கு ரசகுல்லா கிடைக்கும். ஓகே, இப்போ எனக்கு 10 பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரசகுல்லாவுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிடலாம். பாகுக்கு வந்து 4 கப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாகு வந்து நல்லா கொதிச்சுட்டு வரும்போது நம்ம அந்த பால்ஸை வந்து அதில் போட்டுக்கலாம். பால்ஸை போட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அந்த பால்ஸ் வந்து உடையாத மாதிரி லைட்டாக அதை திருப்பி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ திருப்பி நம்ம அதை மூடி வச்சுட்டு இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஒன்றோட ஒன்று உடைஞ்சிடாமல் லைட்டாக அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம 6 ஹவர்ஸ் இந்த பாகுலேயே இருந்தால் தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.